அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருவருக்கும் நீங்கள் கொடுக்கும் அந்த வாக்கு வெவ்வேறு வாக்குகள் அல்ல, இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். இரண்டும் இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் இந்த ஒட்டுமொத்த கோவைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய கீழே விளைவிக்கக்கூடியவர்கள். இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பொய்ப்பரப்புரையை மட்டுமே மக்கள் விரும்பும் அளவிற்கு பாஜக மக்களின் மனதில் உள்ளே ஊடுருவி ஒரு புற்றுநோய் போல அங்கே குடிப்பு வந்திருக்கிறது. அதை உடைக்க வேண்டும், அதை நசுக்க வேண்டும் என்றால் நாம் பரப்புரையில் முழுமையாக இறங்க வேண்டும். இந்த தேர்தல் ஒரு போர், இது சாதாரண ஒரு தேர்தல் இல்லை என்பதை மிக அழகாக அனைவரும் உணர்ந்திருக்கிறீர்கள். அதுவே முதலில் எனக்கு பெருமை. இங்கே பிறகு தந்தபொழுது கோயம்புத்தூருக்கு ஒரு தனித்துவமுக்கு ஒரு தனி வளர்ச்சியை கோவைக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வந்தவுடன் இங்கே இருக்கும் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறது, இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். மக்கள் அனைவரும் பெருந்திரளாக சகோதரத்துவத்துடன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். கோவைக்கென பல சிறப்புகள் இருக்கு என்பதை எல்லாம் பேசாமல் நீண்ட காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தும் அந்த வேலையை தான் அவர் செய்தார். எனவே இதில் என்ன தெளிவாகிறது என்றால், அமைதி நிலவினால் பாஜகவுக்கு வாக்குகள் இல்லை. அமைதியாக ஒரு பகுதி இருக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது பாஜக. அவர்களின் போக்கே டிவிசிவ் பாலிடிக்ஸ் தான். இந்த தேர்தலில் இரு தரப்பினர் தான், நீங்கள் எல்லோரும் பலரும் கேட்கிறார்கள், 4 பேர் நிற்கிறார்கள், 5 பேர் நிற்கிறாங்க, 3 பேர் நிற்கிறாங்க, இப்படி பல பேர் நிற்கிறாங்களே, எத்தனை முறை போட்டி இது? ஆனால் எங்கள் மனதிலும் சரி, பெரும்பாலான மக்கள் மனதிலும் சரி, மிக தெளிவான போட்டி இது. ஒரு தரப்பில் எங்களை போன்ற அன்பை மட்டுமே விதைக்கும் ஒரு கூட்டணி, எதிர் தரப்பில் வெறுப்பை மட்டுமே கக்கி பிரிவினைவாதத்தை மட்டுமே நம்பி இருக்கும் ஒரு கூட்டம், இரண்டே கூட்டங்கள் தான். இதில் அதிமுக ஒன்று தனியாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அதிமுக பாஜக எனும் அந்த பாம்பு அதிமுகவை விழுங்கி பலகாலம் ஆகிவிட்டது. அவர்கள் முழுமையாக அவர்களின் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். எப்போல்லாம் வேணுமோ கொஞ்சம் தனியாக இப்படி தனியாக காமிச்சுப்பாங்க, திரும்பி வேண்டிய எடுத்துப்பாங்க, ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும். என்று சிஏ சட்டத்துக்கு வெக்கமே இல்லாமல் துணை நின்றார்களோ அன்றே அதிமுக அன்றே மொட்டமாக முடிந்துவிட்டது. பிறகு எங்கள் அண்ணா அவர்களின் பெயரை வைத்திருக்கும் ஒரு இயக்கம், இதை செய்யலாமா என்று அதிமுகவில் இருக்கும் நண்பர்கள், இங்கே இருக்கும் உடன்பிறப்புகள், அவர்களும் இங்கிருந்து சென்றவர்கள் தான். அவர்களே கூனி குறுகி போகும் அளவிற்கு அங்கே உங்களுக்கே நல்லா தெரியும், அவர்களது ஒரு எம்பி உங்களுக்கு யாரும் கூட நல்லா தெரியும், அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ மழுப்பி கிளப்பி ஏதோ பேசி பார்த்து அதுக்கப்புறம் வெளில வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லி மற்றதெல்லாம் இன்னொன்றுமா ஆச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது உள்ளே நான் டீட்டெயிலாக போக விரும்பல. ஆனால் ஒரு இயக்கம் எதை நம்பி இருக்கிறது, அந்த இயக்கத்திற்கு துளியும் நாங்கள் துணை போக மாட்டோம் என்ற தெளிவுடன் நீங்கள் இருப்பது எங்களுக்கு மிகுந்த மன உறுதியை அளிக்கிறது. அதற்கு மிகப்பெரிய நன்றியை நான் முதலமைச்சர், இந்த இனத்தின் பாதுகாவலராக, இந்த இனத்தின் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் குறிப்பாக மைனாரிட்டிஸ்க்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அரணாக, ஒரே அரணாக இன்று திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த இனிய புயசூலான அமைதியான ஒரு ஆட்சியில் என்றும் எங்கும் உங்களுக்கான பாதுகாப்பாக திமுக நிச்சயம் திகழும் என்று நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இது வாக்குகள் சேகரிப்பதற்காக மட்டுமல்ல, உங்களுக்கே நன்றாக தெரியும், எந்த காலத்திலும் திமுக இந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் விலகியதே இல்லை. அருமையினர் பேசும்பொழுது மிக சிறப்பாக ஒரு சில விஷயங்களை சொன்னார். நாங்கள் எவ்வளோ செய்கிறோம், விளம்பரத்தை நாங்கள் தேடும் அரசு அல்ல இந்த அரசு. அது ரொம்ப நாளாக நம்ம அது பண்ணுற தப்பே தான். நம்ம ரொம்ப காலமாக திமுக பண்ணுற தப்பே, ஒரு நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு அதை பற்றி நம்ம பேசிக்கிறதே இல்லை.
அதனால் நாங்கள் ரொம்ப இப்போ சமீப காலத்தில் நான் ரொம்ப தெளிவாக பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், கட்சியினரும் தலைவரிடம் சொல்லியிருக்கோம், நாம் சொல்லும் நாம் செய்யும் விஷயத்தை மீண்டும் மீண்டும் மக்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கொண்டது ஒரு ஜியோ காட்டுற லெவலில் இருக்கு பாருங்க, அந்த ஜியோ போட்டு 2-3 மாதம் ஆச்சு. அப்போ அது யாருக்காக போட்டோமோ, அதுவே யாருக்காக போட்டோமோ அவங்களே இது என்னாச்சுன்னு கேட்குற லெவலில் இருந்துச்சா, அப்போ பப்ளிசிட்டி இன்னும் சரியாக நடத்தல. ஏன்னா நம்ம என்ன மக்கள் கேட்டார்கள் செய்தார்கள் நம்ம கடமையை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பொய்ப்பரப்புரையை மட்டுமே மக்கள் விரும்பும் அளவிற்கு பாஜக மக்களின் மனதில் உள்ளே ஊடுருவிய ஒரு புற்றுநோய் போல அங்கே குடிப்பு இருந்திருக்கிறது. அதை உடைக்க வேண்டும், அதை நசுக்க வேண்டும் என்றால் நாம் பரப்புரையில் முழுமையாக இறங்க வேண்டும். எனவே எனது முக்கிய கோரிக்கையாக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பணி, உங்களது அவரது அதே ஆயுதத்தை எடுத்து எந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே ஆயுதத்தை தயவு செய்து இந்த 2 வாரமாவது நீங்களும் நிச்சயமாக கையில் எடுக்க வேண்டும். உங்களது இணைப்பில் இருக்கும் அனைவரும் குழுக்களாக இணையுங்கள். அதில் இது போன்ற பேசிக்காக இதுலேருந்து ஆரம்பிங்க. இப்படி ஒரு ஜியோ இருக்குன்னாலும் முதல்ல அனுப்பி விடுங்க. முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியட்டும், நம்ம நபர்கள் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் குடும்பத்தினருக்கெல்லாம் இப்படி ஒரு ஜியோவை இப்படி ஒரு அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. கேட்டதையும் கொடுத்து கேட்டாததையும் கொடுத்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அந்த வெற்றி சின்னம் உதயசூரனுக்கு தான் இன்று ஓட்டுகளை கேட்கிறார்கள், வாக்குகளை கேட்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருமையண்ணன் சொல்லும் போது புளிமோட்டை குறித்தும் நெல்லிக்காய் மூட்டையை குறித்தும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் சொன்னது எல்லாம் சொன்னார்கள். நம்ம அண்ணன் பெண்ணாண்டா சொன்னா இல்லை, நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னே புளி மூட்டை ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அதே சொன்ன அவர் வந்து நாங்கள் மட்டும்தான் அங்கே போராடணும், வேற யாரும் வரலன்றதையும் சொன்னார். தலைவர் சொன்னது ஒட்டுமொத்தமாக நீங்கள் இணைய வேண்டும் என்று தான் சொல்றாரு. ஸோ அங்கேயும் இன்னும் இணையிலன்ற ஒரு இது இருக்குது. தலை கலைஞர் ஒரு தீர்க்கதரிசி, எப்பவுமே அவர் ரொம்ப ஆழமாக சிந்திப்பாரு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாசி வார்த்தையிலே எனக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, சரி சேர்ந்துட்டாங்க போல நினச்சேன். அடுத்த வார்த்தை சொல்கிறார் நாங்கள் தான் நாங்கள்லாம் தான் சேர்ந்துருந்தோம். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் அதான் அப்போ அதுதான் தலைவர் சொல்கிறது, அதுதான் சொல்கிறார். அதுதானே நான் சொல்கிறது கலைஞர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அப்படி பார்க்கறது இல்லையே, நாங்கள் சிஎஸ்ஐ மட்டும்ன்றது பார்க்கல, அது மட்டும் பார்க்கல, ஆசின் மட்டும் பார்க்கல, இப்படி பார்க்கலையே, நான் பிரித்து பிரித்து நாங்கள் எதுவும் பார்க்கலையே, எல்லோ நாங்கள் பார்க்கல. ஆனால் அவன் பார்க்குறான்ல, அவன் எல்லாரையும் ஒழிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். மைனாரிட்டிஸ் என்ற இதே இருக்க வேண்டியது. என்ன யோசிக்கிறாங்க அவங்க, என்ன கேட்குறாங்க, எல்லாமே ஒன்றா தானே இருக்கணும்ன்றாங்க. ஒன் இந்தியா ஒன் எல்லாமே இல்லையா, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனே இருக்கக்கூடாதுன்றது தானே அவங்களோட நோக்கம். ஆகவே தான் சொல்கிறேன், ரீச் அவுட் டு எவ்ரி சிங்கிள் பர்சன் தட் யூ நோ, அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி 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 எசென்ஷியல் ஜாப். நீங்கள் நான் அண்ணன் சொன்ன மாதிரி இனி இது போன்ற மைக்குகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி, இது போன்ற பேச்சுகள் வெளியே வருவதற்கு சுதந்திரமாக நாம் பேசுவதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான போர் இந்த தேர்தல், இது தேர்தல் அல்ல போர் என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது பிள்ளைகளிடம் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பெரியவர்களிடம் அந்த தெளிவு இருக்கிறது, ஆனால் பிள்ளைகள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட இன்னமும் அவங்க வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான் இருக்காங்க. அதை நீங்கள் வந்து தயவு கூர்ந்து நீங்கள் அதை செய்து தர வேண்டும். அதையும் அண்ணனோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். முக்கியமாக நமது பிள்ளைகள் பாதி பேர் ஓட்டு போட வரதில்லை, அது ரொம்ப அன்றைக்கி பசங்கள்லாம் ஜாலியாக வெளில போயிடுறாங்க. ஒரு அன்றைக்கி ஆஃப் டேவாக தான் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டு அதிகம் உள்ள இந்த நாள் நீங்கள் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதாக்கா பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து அங்கே வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போல் தாய்மார்கள், நாங்கள் எடுத்த சர்வேல எல்லாமே சென்ற தேர்தலெல்லாம் நாங்கள் வச்சிருக்க டேட்டா வச்சே சொல்கிறேன், பழிச்சு சொல்கிறேன், தாய்மார்கள் வர்றது ரொம்ப குறைவு, அதுவும் இஸ்லாமிய தாய்மார்கள் வர்றது ரொம்பவும் குறைவு. நம்ம தாய்மார்களும் அன்னைக்கு வந்து வீட்டிலாம் இருக்க நிறைய பேர் வந்து வாக்குச்சாவடிக்கு வருவதில்லை, முழுமையாக வருவதில்லை. அதையும் நீங்கள் இந்த முறை செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன். நான் அண்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது 2 விஷயம் சொன்னார், ஸ்டேன்ஸுக்காகவும் சரி மணிப்பூரில் சிந்திய ரத்தத்துக்காகவும் சரி என்றார். காந்தி சிந்திய ரத்தத்துக்கே இன்று கேள்வி, அதுக்கு அங்கேதான் நம்ம ஆரம்பிக்கணும். காந்தி சிந்திய ரத்தத்துக்காகவும் நாம் இன்று போராட வேண்டும். எல்லோருக்காகவும் தான் அவர்களும் ரத்தம் சிந்தினர். ஒட்டுமொத்த இந்தியர் எந்த ஒரு ஜாதி மேற்பாடு இருந்து இன்றி போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை சுதந்திர போராட்டத்தில் சிந்திய அனைவரின் ரத்தத்துக்கான போர் இந்த போர். இந்த போரில் நீங்கள் முழுமையாக இறங்கி எங்களுக்கு உறுதுணையாக நின்று
இந்த தேர்தல் பணிபுரிய வேண்டும். தலைவர் எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறார். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டத்தில் எவ்வளவு பெரிய திட்டம், அது எவ்வளவு பேருக்கு சென்றடைந்து இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிலும் ஒரு கோரிக்கை வந்தது, எய்டட் ஸ்கூலுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னார். அதையும் அறிவித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தலைவர் குத்துவேரி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரது கரத்தை வலுப்படுத்த கோவை நிரந்தரமாக பாதுகாப்பாக இருக்க, கோவையின் வளர்ச்சி பாதுகாக்கப்பட, கோவையில் இருக்கும் சகோதரர்களுக்கு இடையே சகோதரத்துவம் மேலோங்க, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சரியான அடி யாருக்கு கொடுக்க வேண்டும் நான் அண்ணன் சொன்னார். அந்த அடியை கொடுப்பதில் எல்லோருக்கும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாகத்தான் நான் அது கருதுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் மனதளவில் யார் வரணும், யார் வேணால் வரலாம், இவங்க வரவே கூடாதுன்றதில் தெளிவு தமிழகம் எங்கும் உள்ளது. குறிப்பாக கோவையில் அது மிகப்பெரிய அளவிற்கு உள்ளது. எனவே அந்த வெறியோடு அங்கே வந்து செயல்பட வேண்டும். எனவே அங்கே ஒரு சில நபர்கள் நம்ம இல்லத்திலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்டயோ அது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் முறியெடுத்து இந்த முறை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருவருக்கும் நீங்கள் கொடுக்கும் அந்த வாக்கு வெவ்வேறு வாக்குகள் அல்ல, இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். இரண்டும் இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் இந்த ஒட்டுமொத்த கோவைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய கீழே விளைவிக்கக்கூடியவர்கள். எனவே நீங்கள் அவர்கள் ஏனென்றால் இன்று அதிமுக அதிமுகவாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி அவர்களுக்கான வாக்கும் பாஜகவுக்கான வாக்கு தான். எனவே அதையும் நீங்கள் இந்த முறை திமுகவுக்காக நீங்கள் திமுகவின் வெற்றி சின்ன உதயசூரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நீங்கள் வைத்து தர வேண்டும். மகத்தான வெற்றியை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய வெற்றியை, இந்த கோவையை காப்பாற்ற வேண்டிய வெற்றியை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை மனிதத்தை காக்க வேண்டிய இந்த வெற்றியை நீங்கள் உதயசூரனுக்கு வழங்கி தர வேண்டும், வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.